டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம் இன்ட்ரடக்ஷன் டு அக்கவுண்டிங் அக்கவுண்டிங் பற்றின சில பேசிக் டீடைல்ஸை பார்ப்போம் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நாம் கூடஸை பண்டமாற்று முறையில் தான் பெற்றுட்டு இருந்தோம் அதாவது கூடஸுக்கு கூட்ஸ் பொருளை கொடுத்து பொருளை வாங்குறது பிறகு பணம் அப்படிங்கிற ஒன்று அறிமுகமாகப்பட்டது அது அப்புறம் கூட்ஸை பணத்துக்காகவும் அந்த பணத்தை வச்சு திரும்பியும் கூட்ஸும் வாங்கிக்கிட்டோம் இப்படிப்பட்ட ஒரு முறையை தான் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த டிரான்சாக்ஷன்ஸை கீப்பிங் அதாவது புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புக்ஸில் பதிவு செய்யப்பட்டது அக்கௌண்டிங்க்கு புக் கீப்பிங்கிற ப்ராக்டிஸ் இருந்தது இந்த கீப்பிங்கில் எந்த விதமான ப்ரொசீஜர்ஸும் இல்லாமல் ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சவுடனே அதை ரெக்கார்டிங் செஞ்சுக்கிட்டாங்க அக்கௌண்டிங் புக்கீப்பிங்கோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் அக்கௌண்டிங் அக்கௌண்டிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் அதாவது பிஸ்னஸ்க்குள்ளே எவ்வளவு பொருட்கள் பணம் உள்ளே வந்தது எவ்வளவு வெளியே போச்சு பொருட்கள் அதோடைய மதிப்பு அளவு இதெல்லாம் மெஷர் பண்ணுறாங்க அக்கௌண்டிங்கில் ரெக்கார்டிங் ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சவுனே அல்லது டெய்லி பேஸிஸில் வீக்லி பேஸிஸில் அதை ரெக்கார்டு செய்கிறாங்க அடுத்தது கிளாஸிஃபையிங் பர்ச்சேசஸ் சேல்ஸு நாம் வாங்கியது விற்றது, இன்கம் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து ரெக்கார்டு பண்ணப்படுது சம்மரைசிங் நமக்கு வர வேண்டிய பணம் எவ்வளோ நாம் பே பண்ண வேண்டிய பணம் வேணும் இன்டர்பிரட்டிங் அதாவது கன்க்ளூஷன் நமக்கு நாம் பண்ண பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனில் லாபம் கிடச்சதா அல்லது நஷ்டம் கிடச்சதா அந்த கேல்குலேஷன் இப்படி எல்லா ஸ்டேஜஸையும் தாண்டி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை உருவாக்கி அதை இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் யூசர்ஸுக்கு நாம் அக்கௌண்டிங் சிஸ்டம் கொடுக்குது இந்த இன்டர்னல் அண்ட் அக்கௌண்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸை பார்த்தினா ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதை கட்டாயமாக பாருங்கள் ஸோ அக்கௌண்டிங் இஸ் ஐடென்டிஃபையிங் மெஷரிங் ரெக்கார்டிங் கிளாஸிஃபையிங் சமரைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படி என்ன அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ் இன்கம் எக்ஸ்பென்சஸ் அசட்ஸ் லைபிலிட்டிஸ் போன்ற அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்லேருந்து கிடைக்கிது ஒரு பிஸ்னஸில் ட்ரான்சாக்ஷன்க்கு ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது ஒன்று இன்கமிங் ஆஸ்பெக்ட் இன்னொன்று வந்து அவுட்கோயிங் ஆஸ்பெக்ட் அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் ஃபார் மணி ஆர் மனிஸ் ஒர்த் மனிஸ் ஒர்த்னா போன்றவைகள் இந்த ட்ரான்சாக்ஷன்ஸுக்கு ரெண்டு ஆஸ்பெக்ட் இன்கம் அண்ட் அவுட்கோயிங் ஆஸ்பெக்ட் இருக்குதுன்னு சொன்னேன் பிஸ்னஸ் நிறுவனங்கள் இரண்டு விதமான அக்கௌண்டிங் சிஸ்டம் அவங்க விருப்பத்துக்கு ஏற்றாப்பில் மெயின்டைன் பண்ணலாம் ஒன்று டபுள் என்ட்ரி சிஸ்டம் இன்னொன்று வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஒரு ட்ரான்சாக்ஷனுடைய இன்கமிங் அண்ட் அவுட்கோயிங் இரண்டுமே ரெக்கார்ட் பண்ணுறது டபுள் என்ட்ரி சிஸ்டம் இதில் ஏதாவது ஒன்று மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒரு சூட்டபிளான சிஸ்டம் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வெறும் ஸ்மால் பிஸ்னஸ் என்டர்பிரைஸஸ் சின்ன வணிகர்களுக்கு மட்டும்தான் அது சூட்டபிளாக இருக்கும் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ரிலையபிள் அண்ட் பேஸ்ட் ஆன் சம் பிரின்சிபல் சில ப்ரொசீஜர்ஸ் சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணப்பட்டு தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் உருவாக்கப்படுது ஆனால் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இது வந்து ரிலையபிள் கிடையாது எந்த ப்ரொசீஜர்ஸும் ஃபாலோ பண்ணி சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் எழுதப்படலை டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை எல்லோரும் ஏற்றுக்கோங்க எல்லாருன்னா கவர்மெண்ட்டு முதலீட்டாளர்கள் எல்லாரும் ஒரு கம்பெனியோட டபுள் என்ட்ரி சிஸ்டம் அக்கௌண்டிங்கை ஏற்றுக்குவாங்க சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் பெரும்பாலும் யாராலையும் ஏற்றுக்கப்போ ஏற்றுக்கப்பட மாட்டாது இவ்வளோ லிமிடேஷன்ஸ் இருந்தோம் ஏன் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்படுதுன்னா சின்ன பிஸ்னஸ்ஸு அவங்களால தனியாக ஒரு அக்கௌண்ட்டை சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைக்க முடியாத அந்த காரணத்தினால அவங்க பிஸ்னஸ் ஓனர் தன்னுடைய வசதிக்கு ஏற்றாப்பில் அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷன்ஸை பதிவு பண்ணிக்குவார் அதை வருஷ கடைசியில் ஒரு அக்கவுண்டன்ட் அல்லது ஆடிட்டர் கிட்டே கொடுத்து டபுள் என்ட்ரி சிஸ்டமாக மாற்றிக்குவாங்க அக்கௌண்டிங்கில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது நம்ம காமனாக பயன்படுத்தக்கூடிய சில பேசிக் டேர்ம்ஸை பார்ப்போம் கேஷ் ட்ரான்சாக்ஷன் கேஷ் ட்ரான்சாக்ஷன்கிறது இமீடியட் செட்டில்மெண்ட் பணத்தை கையோடு வாங்கிக்கிட்டு பொருளை கொடுக்கறது க்ரெடிட் ட்ரான்சாக்ஷன்கிறது பொருளை முதல்ல கொடுத்துட்டு கொஞ்சம் காலம் கழித்து பணத்தை வாங்கிக்கிறது இன்றைக்கி இருக்கிற பிஸ்னஸ் சூழ்நிலையில் க்ரெடிட் ட்ரான்சாக்ஷன் தான் ஒரு பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டுக்கிட்டு போகும் அக்கௌண்ட்டு அக்கௌண்ட்டுங்கிறது சம்மரி ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் அதாவது நம்ம பிஸ்னஸில் நடந்த பர்ச்சேசஸை பற்றி தனியாக எழுதி வைக்கிறது சேல்ஸை தனியாக இந்த மாதிரி அந்தந்த நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனை பொறுத்து தனித்தனியாக அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணப்படுது கேபிட்டல் அதாவது முதலீடு ஒரு பிஸ்னஸ் ஓனர் தன்னுடைய பிஸ்னஸில் அவர் செய்கிற முதலீடு இந்த முதலீடு வந்து பணம் பணமாக இருக்கலாம் அல்லது பொருளாக பொருள்னால் பில்டிங்காக இருக்கலாம் ஃபர்னிச்சராக இருக்கலாம் இது எல்லாம் சேர்ந்தது தான் கேபிட்டல் இந்த கேப்பிட்டலுங்கிறது பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது மட்டும் இல்லை பிஸ்னஸோட வளர்ச்சிக்கு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற பணமும் கேபிட்டல் தான் டிராயிங்ஸ் பிஸ்னஸ் ஓனர் சொந்த உபயோகத்துக்காக பிஸ்னஸ்லேருந்து எடுத்துக்கக்கூடிய கேஷ் அல்லது குட்ஸ் சொந்த உபயோகத்துக்காக எடுத்துக்கிட்டால் அதை வந்து டிராயிங்ஸுன்னு சொல்லுவாங்க ஸ்டாக் நான் வந்து ஒரு கடையில் என்னுடைய கடையில் நூறு புத்தகங்கள் விற்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்குறேன் எண்பது புஸ்தகங்களை விற்றுறேன் மீதி இருபது இருக்குது இதை நாளைக்கு விற்கிறதுக்காக எடுத்து வைக்கிறேன் இதைத்தான் அன்சோல்டு ஸ்டா அன்சோல்டு குட்ஸ் அதாவது ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க நாம் விற்றது போக மீதி இருக்கிறத நாம் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க இன்கம் ஒரு பிஸ்னஸ் அதோடைய பேசிக் பர்பஸே இன்கம் அதாவது தன்னுடைய குட்ஸ் ஆர் சர்வீசஸை சேல் பண்ணி வரக்கூடிய வருமானம் தான் இன்கம் எக்ஸ்பென்சஸ் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி சேல் பண்ணுறதுக்காகக்கூடிய மொத்த செலவுகளும் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ரெண்ட்டு காஸ்ட்டு சேல்ரி டேக்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் எக்ஸ்பென்சஸ் அசட்ஸ் அசட்ஸ்னால் கம்பெனியுடைய சொத்துக்கள் வருட வருடம் சம்பாதிக்கக்கூடிய லாபத்தை ஒரு சொத்துக்களில் முதலீடு பண்ணி அதை வளர்ச்சி அடைய வைக்கணும் ஒரு கம்பெனிக்கு மதிப்பே அவங்க எவ்வளோ அசட்ஸ் வச்சுருக்காங்கங்கிறத பொறுத்து தான் சொத்துக்கள் வச்சுருக்கிறாங்க பொறுத்து தான் அசட்ஸு பில்டிங்ஸு வெஹிக்கிள் ஃபர்னிச்சர் இதெல்லாம் சேர்ந்தது தான் அசட்ஸ் லைபிலிட்டிஸ் பிஸ்னஸ்க்கு தேவையான பணத்தை வெளியில் கடன் வாங்குகிறோம் அது லயபிலிட்டிஸ் பேங்க்கில் லோன் வாங்கிறது எல்லாமே லயபிலிட்டிஸ் அதுக்கப்புறம் டெட்டாஸ் க்ரெடிட்டார்ஸ் அதாவது ஒரு பொருளை ஒருத்தர் கடனுக்கு விற்கிறார் அவரை நாம் க்ரெடிட்டார்னு சொல்லுவோம் அந்த பொருளை கடனுக்கு வாங்குறவர் டெட்டார் கிரெடிட்டாருங்கிறவர் கிவர் ஆஃப் பெனிஃபிட் டெட்டாருங்கிறவர் ரிசீவர் ஆஃப் பெனிஃபிட் அக்கவுண்ட்ஸு மூன்று வகைப்படும் பர்சனல் அக்கவுண்ட் ரியல் அக்கவுண்ட் நாமினல் அக்கவுண்ட் பர்ஸ்னல் அக்கௌண்ட்டுங்கிறது நேச்சுரல் பர்சன் அல்லது ஆர்ட்டிஃபிஷியல் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் நேச்சுரல் பர்சன்கிறது மனிதர்கள் ஆர்ட்டிஃபிஷியல் ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ் பர்சன்ங்கிறது வணிக நிறுவனங்கள் அதாவது சட்டத்தோட கண்களில் ஒரு பிஸ்னஸும் ஒரு பர்சன் தான் எக்ஸாம்பிள் ராஜ் அக்கௌண்ட்டு பேங்க் அக்கவுண்ட் இப்படியெல்லாம் எழுதுறத்துக்கு பர்ஸ்னல் அக்கௌண்ட்டுன்னு பேர் ரியல் அக்கௌண்ட்டு ஒரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய டேஞ்சிபிள் மற்றும் இன்டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் டேஞ்சிபிள்னா பில்டிங் ஃபர்னிச்சர் வெஹிக்கிள்ஸ் ஒரு உருவம் கொண்டது இது எல்லாமே வந்து ரியல் அக்கவுண்ட்ஸ் இன்டேஞ்சிபிள்னா கண்களால் பார்க்க முடியாத உதாரணத்துக்கு குட்வில் குட்வில்னால் கம்பெனியோட நற்பெயர் இந்த நற்பெயர் குட்வில் இதை வந்து கடந்த வருடங்களில் சம்பாதித்த லாபத்தை வச்சு இதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி அக்கௌண்ட்ஸ் புக்கில் எழுதிக்குவாங்க இது ரியல் அக்கௌண்ட்ஸ் வகையை சேர்ந்தது நாமினல் அக்கௌண்ட்ஸ் இந்த நாமினல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வெறும் பேரளவில் புக்கில் மட்டும்தான் இருக்கும் இதுக்கு தனி உருவமோ வடிவமோ கிடையாது அதாவது இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டில் ராஜ் அக்கௌண்ட்டோ ரியல் அக்கௌண்ட்டில் பில்டிங் அக்கௌண்ட்டோ மாதிரி இதுக்கு ஒரு அமைப்பு இருக்காது இது வெறும் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும் எக்ஸாம்பிள் சேலரிஸ் இன்ட்ரெஸ்ட்டு ஏர்னிங்ஸ் ரெண்ட்டு இதெல்லாம் நாமினல் accounts வகையை சேர்ந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸ் அண்ட் queries எங்களுக்கு comment பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை subscribe பண்ணுங்கள் எங்களை சோஷியல் மீடியா பேஜஸில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்